हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल वीडियो को போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னி நம்ம சேனல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரைஸ் ஃப்ரைம்ஸ் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம் இந்த ரைஸ் ஃப்ரைம்ஸ் ஈஸியா செஞ்சிரலாம் கிரஞ்சியா இருக்கும் டேஸ்டா இருக்கும் சோ வாங்க வீடியோ குள்ள போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரைஸ் ஃப்ரைம்ஸ் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அது கூட அதே கப்ல 2 கப் தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிரலாம் அரிசிமா ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிரலாம் குக்கர்ல நம்ம அரிசிமாவு போட்ட கப்ல 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசிமாவும் தண்ணியும் கலந்து வச்ச மிக்ஸ்சரை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம் அரிசிமாவு நல்லா கெட்டியாகற வரைக்கும் கை விடாம கலந்துக்கிட்டே இருங்க கட்டி பட கூடாது இது கொஞ்சமா கெட்டியாக ஸ்டார்ட் ஆனானே 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கெட்டியாயிருச்சு இதோட பதத்தை செக் பண்ணலாம் ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அந்த தட்டல கொஞ்சமா இந்த மாவு வச்சிரலாம் வச்சு நல்லா ஆட்டி பார்க்கலாம் இது கீழ விழுகலனா இதுதான் இதோட சரியான பதம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்ககிட்ட என்ன கவர் இருக்கோ எடுத்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பால் கவர் எடுத்துக்கேன் இது வந்து ஓரத்துல கொஞ்சம் கட் பண்ணி ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கேன் இதில நம்ம செஞ்சு வச்ச அந்த ரைஸ் ஃப்ரேம்ஸோட மாவை சேர்த்துக்கலாம் மாவு போட்டாச்சு இப்போ இத க்ளோஸ் பண்ணிரலாம் ஓரத்துல லைட்டா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்ல நீங்க ரைஸ் ஃப்ரேம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிருங்க கடைசியா மிச்சம் இருக்கிற மாவுல சரியா வராது அதனால இந்த மாதிரி புள்ளி புள்ளியா போட்டு உங்க விரல்ல கொஞ்சம் தண்ணி முக்கி இந்த மாதிரி ஓட்டு போட்டுருங்க அதுவும் ஒரு டிசைன் ஆகும் ரெண்டு நாள் உச்சிவேல இருந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ இது நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு இந்த மாதிரி எடுங்க பாருங்க இவ்ளோ ஈஸியா வருது இது நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி இருக்கேன் கடாயில நம்ம செஞ்ச ரைஸ் ஃப்ரைஸ் பாருங்க எப்படி காஞ்சிருச்சு இப்போ இது எண்ணெயில போட்டு பொரிச்சு பார்க்கலாம் வாவ் நீங்களே பாருங்க இவ்ளோ சூப்பரா பொரியுதுன்னு பாக்கும்போதே சாப்பிடு போல இருக்கு பாருங்க எண்ணெயில போட்டதும் எப்படி பொரிஞ்சு வருது இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்பவே கிரஞ்சியாவும் டேஸ்டாவும் இருந்துச்சு இந்த ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஏதாவது டவுட் இருந்துச்சா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் டெய்லியும் அப்லோட் பண்ற யூஸ்ஃபுல்லான वीडियोस நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹேப்பி கீப் வாட்சிங் அவர் சேனல் थैंक यू